ஏ டோட்டல் ஆஃப் 90 கரன்சி நோட்ஸ் ஓகேவா. ஸோ வந்துட்டு டோட்டல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 90 நோட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ருபீஸ் 5 ருபீஸ் 10 மட்டும்தான் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ருபீஸ் 5 அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், ருபீஸ் 10 அப்படிங்கிறத ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட்டாக சேர்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 500 ருபீஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ், ருபீஸ் 5 வந்து எத்தனை நோட் இருக்கும், ருபீஸ் 10 வந்துட்டு எவ்வளோ நோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கிட்ட மொத்தமாக கரன்சி நோட்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 90 கரன்சி நோட்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, மொத்தம் 90 கரன்சி நோட்ஸ் கிடைக்குது ஓகேவா. ஸோ இன்னொரு இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 5 ருபீஸில் வந்துட்டு எக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ 5 ருபீஸில் ஒரு எக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, அடுத்து 10 ருபீஸில் ஒரு ஒய் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, 500 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 5 × x எவ்வளோ, 5x, 10 × y எவ்வளோ, 10y ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இது வந்துட்டு நம்ம என்னது, செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கிடச்சிருமா. ஸோ அப்போ வந்துட்டு இது பாருங்கள், இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணால் இது 5x ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணி ஒய் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ சொல்கிறது புரியுதா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட என்ன பண்ணுறோம், 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 5 மல்டிப்ளை பண்ணால் 5x ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 5 × 9 எவ்வளோ, 45. ஸோ 450 இது வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம மேலே எழுதிக்கலாம், ஏன்னா 500 தானே பெரிய நம்பர் அதனால். ஸோ 5x ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 500 ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது நம்ம இப்போ சப்ராக் பண்ண போகிறோம். சப்ராக் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா. ஸோ 10y 5y போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, ஒரு 5y தான் இருக்கும். ஸோ 500 450 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, ஒரு 50 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 50/5. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்துட்டு என்னது, 10. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 10 நம்பர் ஆஃப் 10 ருபீஸ் நோட் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கிடச்சிருமா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 90. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 10, அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுதிக்கோங்க. ஸோ என்னது, புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 1 ஓகேவா. ஸோ ஒய் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90, சாரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 − 10. ஸோ 90 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 80. ஸோ அப்போ எக்ஸ் வந்துட்டு எத்தனை இருக்குது, 80 இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு ருபீஸ் 5 தானே எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், ருபீஸ் ஒய்யை வந்துட்டு 10 அப்படின்னு, ருபீஸ் 10 வந்துட்டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பாருங்கள், தெர் ஆர் ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன்ஸ், தெர் ஆர் 10. ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் எழுதிக்கலாம் ஓகேவா. தெர் ஆர் 80 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ருபீஸ் 5 டினாமினேட்டட், ருபீஸ் 5 ஓகேவா. ருபீஸ் 5 வந்துட்டு 80 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்னது, 10 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ருபீஸ் 10 ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன் ஈச் டினாமினேஷன்ஸ், ஒரு ஒரு டினாமினேஷன்ஸ்லையுமே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்கும். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.